வெல்கம் டு எஸ்எஸ் ஹெல்த் சேனல். நம்ம வசிக்கிற இடத்துலயே மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்கு. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது அருகம்பில். வாதம், பித்தம், கபம் போன்றவற்றால் ஏற்படும் நோய்க்கு மருந்தா அருகம்பில் பயன்படுத்தலாம். நாம் சாப்பிட எண்ணற்ற காய்கறி மற்றும் பழங்கள் இருக்கு. அதுல சிலவற்றை பச்சையாவும் ஜூஸ் போட்டும் குடிக்கிறோம். அப்படி ஜூஸ் போட்டு அருந்தும் அற்புதமான மூலிகை புல் தான் அருகம்புல். இந்த அருகம்புல் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த அருகம்பில் எப்படி இருக்கும்னா, தண்டு மெலிசாவும் ஊசி போல வளரும். இந்த அருகம்பில்ல கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மேங்கனீஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. அருகம்புல் சாறில் 65% பச்சையம் இருக்கிறதால இது ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களையும் ஹீமோக்ளோபினையும் அதிகரிக்க செய்யுமா. அதோடு அருகம்பில் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை நீக்கி காரத்தன்மையை உருவாக்கும். காலையில வெறும் வயித்துல அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நம்ம உடல்ல பல்வேறு நோய் சரியாகும். இந்த அருகம்புல் ஜூஸை சிறிது சிறிதா உமிழ்நீருடன் கலந்து குடிக்கணும். இதை குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சுதான் பிற உணவுகளை சாப்பிடணும். அப்பதான் முழு பலன் கிடைக்கும். அருகம்புல் ஜூஸ் சிறந்த நச்சு நீக்கியா செயல்படுது. நம் உண்ணும் உணவை, குடிக்கும் நீர், சுவாசிக்கும் காத்துன்னு அத்தனையும் இந்த காலத்துல நச்சுத்தன்மை நிறைந்ததா இருக்கு. தினமும் அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடல்ல தங்கி இருக்க அத்தனை நச்சுக்களும் வெளியேறுமா. அதோட அருகம்புல்ல இருக்க இன்சுலின் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். குறைவான நீரை அருந்துபவருக்கும் சிறுநீர் கற்கள் இருப்பவங்களுக்கும் சிறுநீர் கழிக்க சிரமமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க தினமும் அருகம்புல் ஜூஸ் அருந்தி வந்தீங்கன்னா சிறுநீர் கற்கள் உண்டாவதை தடுத்து சிறுநீரை பெருக்குமா. சிலருக்கு வயிற்றுல இருக்க ஜீரண அமிலங்களின் சமச்சீரற்ற தன்மையால சாப்பிடுற உணவு சரியா செரிமானமாகாம அஜீரணம், வாயு தொந்தரவு, குடல் புண் ஏற்படும். இந்த குறைபாட்டை போக்க ஒரு நாளைக்கே ஒரு முறை அருகம்புல் ஜூஸ் குடித்து வர வயிறு சம்பந்தமான பிரச்சனையை தவிர்க்கலாம். சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிக ரத்தப்போக்கு ஏற்படும். அதே போல சிலருக்கு என்ன காரணத்தாலையும் மூக்கில இருந்து ரத்தம் வடியும். இப்படிப்பட்டவங்க அருகம்புல் ஜூஸ் எடுத்து வர குறைபாடு நீங்கும். ஒரு சில பேருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசியே அடங்காது. இவங்க தினமும் அருகம்புல் ஜூஸ் அருந்தினா அதீத பசிய கட்டுப்படுத்தும். அருகம்புல்ல எலும்புகளின் உறுதிக்கு தேவையான மேங்கனீஸ், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. அருகம்புல் ஜூஸை காலையில வெறும் வயித்துல குடித்து வர எலும்புகள் உறுதியா இருக்குமா. சுற்றுப்புறத்துல இருக்க நுண் கிருமிகளால சிலருக்கு தோல்ல படை புண் ஏற்படும். இந்த பாதிப்பு இருக்கவங்க தினமும் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டு வர தோல் சம்பந்தமான வியாதியை தவிர்க்கலாம். மூளையில் இருக்கும் நரம்பு பாதிக்கப்படுவதால சிலருக்கு முகவாதம், பக்கவாதமும் போன்ற நோய் ஏற்படுது. அருகம்புல் ஜூஸ் குடிப்பவங்களுக்கு நரம்புகள் வலுப்பெற்று வாத நோய் ஏற்படாம தடுக்கலாம். இன்று இருக்கும் அவசர வாழ்க்கை முறை மற்றும் கட்டுப்பாடு இல்லாத உணவு முறையால பலருக்கு உடல் பருமன் ஏற்படுது. உடல் எடையை குறைக்க நினைப்பவங்க தினந்தோறும் காலையில் உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி அருகம்புல் ஜூஸ் குடித்து வர உடல்ல இருக்க கெட்ட நீர் வெளியேறி தேவையற்ற சதை பகுதி குறையுமா, அதோடு உடல் எடையை குறைக்கும். அருகம்புல் ஜூஸ் பற்களில் உள்ள ஈர பகுதியில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனையை சரி செய்து பற்களை உறுதியாக்குமா, அதோடு வாய் துர்நாற்றத்தை போக்கும். புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கு. அருகம்பில் சாறு நாளமில்லா சுரபிகளை சீர்படுத்தி ஆஸ்துமா நோயிலிருந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம உடல் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியா வச்சுக்கும். இது மலச்சிக்கலை சரி செய்து உடல் நலத்தை மேம்படுத்துமா. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சக்தி அருகம்புலுக்கு இருக்கு. அதோட ஞாபக சக்தியை தூண்ட அருகம்புல் சிறந்ததுன்னு சொல்லலாம். இது ஞாபக மறதியை போக்கி அன்றாட வாழ்வில் ஏற்படும் மன உளைச்சல், மன இறுக்கத்தை நீக்குமா. அருகம்புல் சாறு ரத்த குழாய் தடிமனாகாமலும் சுருங்கி போகாமலும் பாதுகாத்து ரத்த ஓட்டத்தை சரி செய்யுமா. இதனால உயர் மற்றும் குறை ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இயற்கை மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.